புதுவை மகளிர் முன்னேற்ற அமைப்பு தலைவி வி அருள்பூஷணி தலைமையில் கரையாம்புத்தூரில் உள்ள மக்களின் குறைகேட்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 40 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்த மகளிர் கூறிய குறைகள் என்னவென்றால், கரண்ட் கம்பம் நடவில்லை, தெருவிளக்கு வசதி இல்லாத காரணத்தினால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும், சாலைகளில் இரவு நேரங்களில் செல்ல அச்சம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் சாலைகள் பழுதாக இருப்பதால் மழை பெய்தால் பாம்பு பூச்சிகள் பல வீட்டினுள் வந்து விடுவதால் பல இடையூறுகள் மக்களுக்கு ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். அடுத்ததாக கரையாம்புத்தூரில் மருத்துவமனையில் மருத்துவர்கள் 10-12 மணி வரை வேலை செய்வதால் அதற்கு மேல் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் மக்கள் மிகவும் திணறுகின்றனர். மேலும் அவர்கள் கரிக்கலாம்பாக்கம் மருத்துவமனைக்கு சிலர் செல்கின்றனர். ஏரி வேலையில் குறைவாக காணப்படுவதால் அங்குள்ள மக்கள் வேறு வேலை தேடி செல்வதாக அறிவித்துள்ளனர். அவர்களுக்கு வேலை வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைவாக சங்க செயலாளர் ரேணுகா அரசு துறையில் இருக்கும் நலத்திட்டங்களை பற்றி எடுத்து கூறினார். கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. அப்ப நைட்ல ஆனா என்ன பண்றது? இது மாதிரி என்ன
பெருமானே சரணம் சரணம். பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் புதுச்சேரி மகளிர் முன்னேற்ற அமைப்பு தலைவி வி அருள்புஷ்ணனி ஆகிய நான் கூறிக்கொள்ள விரும்புவது யாதெனில், புதுச்சேரி மகளிர் முன்னேற்ற அமைப்பு சார்பாக பல சாதனைகளை செய்துள்ளேன். அதை யூடியூப் மூலமாக சமர்ப்பிக்க உள்ளேன். இதை அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.